வணக்கம் நண்பர்களே, நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த பிறகு இது பயன் இல்லைன்னு நினச்சா ஒரு டிஸ்லைக்கை போட்டுட்டு போஸ்ட் வீடியோன்ட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஏனென்றால் நான் இந்த வீடியோவை ஒரு அவேர்னஸ் வீடியோவாக, ஒரு விழிப்புணர்வு வீடியோவாகத்தான் நான் பார்க்குறேன். நண்பர்களே, சில நாட்களாக இந்த தெற்காசிய வலயத்திலேயே குளிர் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்குது. முதலில் பனி என்றால் என்னென்னு பார்ப்போம். வளிமண்டலத்தில் எக்கச்சக்கமான தூசு துணிக்கைகள் இருக்குது. அந்த தூசு துணிக்கைகளுடன் நீர்த்துளிகள் சேரும் பொழுது, மிக நுண்ணிய நீர்த்துளிகள் துளிகள் சேரும் பொழுது அவை பேரம் அதிகரித்து தரையை நோக்கி இழுக்கப்படுது, அது பூமியை நோக்கி இழுக்கப்படுது. அவைகள் பார்ப்பதற்கு அதிகமான தூசு துணிக்கைகளுடன் அதிகமான நீர்த்துளிகள் இணையும் பொழுது, அந்த நுண்ணிய நீர்த்துளிகள் இணையும் பொழுது எங்களோட கண்ணுக்கு ஒரு மெல்லிய நீல நிறத்தில் ஒரு புகைமூட்டம் போல காட்சி அளிக்கும். இந்த பனி காலங்களில் ஆஸ்ம நோயாளிகள் எல்லாம் வெளியில் தெரியும் பொழுது இந்த பனி அந்த குளிரோடு சேர்ந்த அந்த தூசுகளும் சுவாசத்துக்குள் போகும்பொழுது நோய்கள் சென்றடையும் பொழுது சுவாசிக்க கஷ்டமாக இருக்குது. இந்த குளிராலேயே கொஞ்சம் சுவாசிக்க கஷ்டமாக இருக்கும். அதோடு அந்த தூசுக்களும் உள்ளே போகும்போது மிகவும் நிலையை அடைகிறார்கள். தற்போது பார்த்தால் இந்த ஆசிய தெற்காசிய வலயத்திலேயே வளிமண்டலத்தில் தூசு துணிக்கைகள் அதிகரித்திருக்கிறதாக அரசு அறிவிக்குது. எப்பெல்லாம் இந்த அரசாங்கங்கள் எங்களுக்கு முகக்கவசம் அணியை சொல்லி சொல்கிறாங்களோ, மாஸ்க் அணியை சொல்லி சொல்கிறாங்களோ, அப்போல்லாம் கட்டாயம் எல்லோரும் மாஸ்க்கை போட்டுக்கொண்டு இருங்கோ. ஏன் அப்படி சொல்கிறேன்டா, நாங்கள் நோயை அனுபவித்த பிறகு நாங்கள் அரசாங்கம் எங்களுக்கு சொல்லி சொன்னாங்களே, நாங்கள் அப்போவே முகக்கவசம் அணிஞ்சிருக்கலாம், மாஸ்க் போட்டிருக்கலாம்ன்ட்டு நினைக்கிறத காட்டிலும் நாங்கள் அரசாங்கம் அறிவிக்கும் பொழுதே நாங்கள் அந்த மாஸ்க்கை போட்டிருந்தோம்டா எங்களுக்கு நன்மையாக இருக்குது. அதோடு நாங்கள் அவங்க சொல்லியும் நாங்கள் செய்யலையேன்னு நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறத தவிர, புலம்பிக் கொண்டிருக்கிறத காட்டிலும் நாங்கள் அவங்க சொன்னபோது மாஸ்க் எப்பப்போ போட சொல்கிறாங்களோ அப்பப்போ நாங்கள் போட்டோம்டா எங்களுக்கு நன்மையாக இருக்கும். நன்றி நண்பர்களே.